அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திருமதி மலர்கொடி மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சுக்கிரன் 4-12 சப்லாடு, இவர் பிளஸ் குறி பெற்றிருக்கிறார். அதாவது பிளஸ் குறி பெற்றிருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலேயோ எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிறதால பிளஸ் குறி பெற்றிருக்கிறார். சுக்கிரன் தொடர்பு கொண்ட பாவங்கள் தன் கையில் வைத்திருக்கும் 4-12 பாவங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், அதாவது என்ன அப்படின்னா, சுக்கிரன் தொடர்பு கொண்ட பாவங்கள் தன் கையில் வைத்திருக்கும் 4-12 பாவங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அநேகமாக அது வந்து 3, 7, 11 இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பரவாயில்ல, நான் படிக்கிறேன் மீண்டும். இந்த 4-12 பாவங்களை 80-60% வலிமையுடன் செயல்படுத்துவார் என்பது எனது புரிதலையா? இது சரியா? அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் யாருமே இல்லை, அதனால் ப்ளஸ் குழி வாங்கியிருக்கு. ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை என்றால் அந்த கிரகம் தன்னுடைய வேலையை தானே செய்யும் அப்படின்னு ஒரு ரூலு. அதில் வந்து அந்த கிரகம், அந்த 4-12 சப்லாடு சுக்கிரன், அவருடைய சாரத்தில் யாரும் இல்லை, ஆனால் அவர் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம், சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 3, 7, 11 இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டு 4 பாவத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போது 4-12 பாவங்கள் 60% வலிமையுடன் செயல்படுத்து சுக்கிரன் 4-12 பாவங்களை 60% வலிமையுடன் செயல்படுத்துவார் என்பது எனது புரிதல், இது சரியா ஐயான்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் தவறு தான். எவ்வளோ சதவீதம் செயல்படுத்துவார்னா, 40% செயல்படுத்துவார்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ சுக்கிரன் வந்து அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தினுடைய வேலையை தான் செய்யப்போகுது. அப்போ அது 3-11 தான், 3-7 இப்போ நீங்கள் கெடுக்குது பாதகமாக உள்ளது அப்படின்னாவே அது 3-7-11 தான் இருக்கும். அப்போ சுக்கிரன் வந்து 3-7-11 வேலையை தான் செய்ய போகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் 4 வேலை செய்யும். ஏன்னா 4 வேலையை செய்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறதால 4-12 பாவமும் வேலை செய்யும். அப்போது இது 4-12 அதிகமாக வேலை செய்யுமா, 3-7-11 அதிகமாக வேலை செய்யுமானா? ஒருவேளை 4-12 உபநட்சத்திரமாக இருக்கிற சுக்கிரன் 3-7-11 தொடர்பு கொள்ளாமல் ஒரு 1-5-9 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் 4-12 அதிகமாக வேலை செய்யும், 5-9 கம்மியாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாதகமாக இருக்கிறது, 4-12 பாதகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறதால 4-12 வேலை செய்யும், ஆனால் 40% வேலை செய்யும், 3-11 என்பது 60% வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கேள்வி முடிக்கல, அவங்க இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அது தொடர்ச்சி அதிலிருந்தே வர கேள்வி. சுக்கிரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் ஒற்றைப்படை பாவங்கள் என்றால் இந்த 4-12 பலன் உதாரணத்துடன் விளக்க வேண்டுகிறேன் ஐயா அப்படின்னு கேட்கிறார். அதாவது சுக்கிரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வந்து ஒற்றைப்படை பாவமாக இருந்தால், அதாவது 5-9 அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு 60% வரைக்கும் வேலை செய்யும் இந்த 4-12, ஓகேங்களா? ஏன்னா வந்து 4-12 வேலை செய்யும், 5-9 வேலை செய்யும் அப்படின்னா 4-12 தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் அதே நேரத்தில் 3-7-11 இது 40% தான் வேலை செய்யும் அந்த 4-12ங்கிறது, அதுதான் இதுக்கு இதுக்குள்ளான விளக்கம். அதேமாதிரி சுக்கிரன் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலம் இரட்டைப்படை தொடர்பு என்றால் 4-12 பலன் உதாரணத்துடன் விளக்குங்க. அப்போ 4-12 வீரியமாயிடும், 4-12ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். ஏன்னா நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் 4-12 சாதகமாக இருக்கத்தால், இங்கே ப்ளஸ் குறியும் வாங்கி இருக்கத்தால் இந்த 4-12 பாவத்துடைய வேலைகள் ரொம்ப அதிகமாகும். கிட்டத்தட்ட 70-75% மேலே அதிகமாக, ஏன்னா எல்லாம் ஒரே அணியாக இருக்கிறதால அது கூடுதல் பெனிஃபிட்டு, அது நல்லாவே இருக்கும். அதாவது இந்த நட்சத்திரம் வந்து அது சுக்கிரன் வந்து 4-12 சப்ளாடாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 3-11 இருந்தால் அந்த சுக்கிர தசை சுக்கிரபுத்திலேயே வீட்டை வாங்குவார், அதே பிரில்ல வீட்டையும் விற்றுடுவார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வாங்கவும் செய்வார், விற்கவும் செய்கிறவர் மாதிரி, வாங்கவும் செய்வார் அதேமாரி விற்கவும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 3-11 அப்படின்னா, அதுக்கப்புறம் மீண்டும் வாங்குவாருன்னா நடக்கூடிய அந்தரங்கள் கடைசி புத்திலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மீண்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல 2, 6, 10 வரும்போது மீண்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம். அந்த 3-11 ஆப்போசிட் பண்ணுற மாதிரி ஒரு புத்தி வரும்போது, 2, 6, 10 ஒரு புத்தி வரும்போது வித்த ப்ராப்பர்ட்டியை மீண்டும் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.